வணக்கம் ஐயா. வணக்கம். டோட்டல் மைண்ட் வந்து அந்த ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க, அந்த குறுக்க நெருக்கம் வந்து, பட் ஆக்சிடென்ட் ஆகுது அந்த டைம், என்ன டோட்டல் மைண்ட் என்ன பண்ணுங்க? அதாவது டோட்டல் மைண்டு செயல்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், ஆக்சிடெண்ட்டே ஆனாலும் கூட அந்த நேரத்தில் அந்த ஆக்சிடெண்ட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுறதுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. ஆக்சிடெண்டே ஆனாலும் கூட அந்த ஆக்சிடெண்ட்டை எப்படி நம்ம சாமர்த்தியமாக அதை டீல் பண்ணுறதுங்கிறது கூட தெரியாது. கான்சியஸ் மைண்டு டீல் பண்ணிச்சுன்னு சொன்னால் அந்த ஆக்சிடெண்ட்டே கூட நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும். இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால், ஒருத்தருக்கு வந்து ஏதாவது நோய்க்கான சிம்டம் வருதுன்னு வச்சுடுங்களேன், கான்சியஸ் மைண்டு கையில் எடுத்துன்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக் இருக்கும், அதாக இருக்குமோ சொன்னால் ஹார்ட் அட்டாக்கை கூட்டிகிட்டே வந்துடும். டோட்டல் மைண்டு பார்த்துக்கிட்டுன்னு விட்டாச்சுன்னு சொன்னால் அந்த வலி கூட தானாகவே மறைஞ்சு போயிடும், அதெல்லாம் ஈஸியாக மாறி போயிடும், அது தேவையில்லாத கலட்டாலாம் குறைஞ்சி போயிடும். நன்றி. ஓகே ஐயா, கான்சியஸ் மைண்டும் டோட்டல் மைண்டும் எல்லாமே தாட் தானா? கான்சியஸ் மைண்டும் டோட்டல் மைண்டும் எல்லாமே தாட்டில் தான் வருதா? தாட் தானா? அதாவது தாட்டு மட்டும் இல்லை, இப்போ அந்த சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது தாட்டு கிடையாதுல்ல, ஒரு ஒரு நம்முடைய இயல்பு, அந்த இயல்புங்கிறது தாட்டு கிடையாது, அந்த இயல்புலேருந்து வெளிப்படுறது தான் தாட்டு. ஆனால் எல்லாமே நமக்கு தெரியும் போது தாட் ஃபார்மில் தான் வருது, எனர்ஜி ஃபார்ம், எமோஷனாகவும் வரும் தாட்டாகவும் வரும், உணர்வாகவும் வரும் தாட்டாகவும் வரும், ரெண்டு ஃபார்ம்லேயும் வரும். ஓகே, தேங்க்யூ ஐயா. வணக்கம் ஐயா. நீங்கள் இந்த முடிவு எடுக்கிறத பற்றி பேசும்போது சொல்லியிருந்தீங்க, ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிவிடுங்க, அப்போது செய்ய வேண்டான்ற எண்ணத்தை விட்டுருங்க. செய்யணும்னு செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணிங்கன்னா செய்யணுன்ற எண்ணத்தை விட்டுருங்க. ரெண்டுமே முடியாட்டி கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொன்னீங்க. தள்ளி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அந்த முடிவு எடுக்கும்போது மறுபடியும் அதே மனசூழல் வந்தால் என்ன செய்யுங்க? இல்லை உங்களுக்கு அதாவது அப்படின்னு சொன்னால், எப்படினாலுமே உங்களுக்கு நீங்கள் வந்து அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, அது உங்களுக்கு எனர்ஜியெல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிடும். அதனால் எனர்ஜியை கொஞ்சம் சேவ் பண்ணால் தான் நீங்கள் எதையுமே எஃபிஷியண்ட்டாக செயல்பட முடியும். அந்த எஃபிஷியண்ட்டாக செயல்படுறதுக்கு, எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கன்னா, இந்த பேட்டர்னில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். பத்து நாளுக்கு அப்புறமும் பெண்டிங்கில் ஒன்றும் சரியாக வரலைங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெண்டிங்கில் போட்டுக்கிடுங்க. அந்த நேரத்தில் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுதான், அந்த நேரத்தில் மூணில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். ஐயா வணக்கம். ஆ, இப்போது அதாவது கான்ஷியஸ் மைண்ட் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதிகமாக சிந்திச்சு ஒரு குழப்பம் ஏற்பட்டு அதில் வந்து அதால் வந்து அது வந்து நமக்கு வந்து சரியான முடிவுகளை எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம அறிஞ்சோம். இப்போ டோட்டல் மைண்ட் வந்து மனோபுத்தி அகங்கார சித்தம் இது எல்லாத்தையும் உபயோகித்து ஒரு திறமையான முடிவு எடுக்கும் அப்படின்னும் பார்த்தோம். இப்போது இந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து இந்த டோட்டல் மைண்டுக்கு தயார் பண்ணுற ஒரு கருவியாக நம்ம நினைக்கக்கூடாதா? அதாவது கான்சியஸ் மைண்டினுடைய ரோல் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபார்மர், அதுதான் அது சொல்லக்கூடிய தகவலை வச்சு தான் டோட்டல் மைண்டே செயல்படும். டோட்டல் மைண்டில் ஒரு பகுதியாக தான் கான்சியஸ் மைண்ட் கூட இருக்குது. கான்சியஸ் மைண்ட் வந்து தனியாக டோட்டல் மைண்டை விட்டு எங்கேயோ போகிறதில்ல, அதுவும் டோட்டல் மைண்டுடைய பகுதியாக தான் இருக்குது. அதனால் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம்னு சொன்னால் அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். கான்சியஸ் மைண்டு மட்டும் சொன்னான்னு சொன்னால் அது கொஞ்சம் புலம்பிக்கிட்டே இருக்கும், செய்யணுங்கும் செய்ய வேண்டாங்கும் ரெண்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கும், டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதாவது இப்போ வந்து என்னோட புரிதல் சரியான்னு கேட்குறதுக்காக, இப்போ கான்ஷியஸ் மைண்டு நம்ம வந்து பெரும்பாலும் டைமில் நம்ம கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்கோம், அதை வந்து டோட்டல் மைண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து இருக்கு, அதை வந்து அதை பார்த்து பயப்பட்டோ அதை பார்த்து குழப்பமடையதோ ஒரு தேவையில்லை. வில் மேக் அன் அட்டம் டு ஒரு முயற்சி பண்ணோம் டோட்டல் மைண்டுக்கு போகுதுக்கு, டோட்டல் மைண்ட் அடையாததுக்கு முயற்சிப்போம் அப்படின்றது கொள்ளலாமா? இல்லை அதாவது மொத்தத்தில் நீங்கள் கான்சியஸ் மைண்டில் தான் மேஜராக இருக்கிறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு திருப்திகரமாக செயல்பட முடியலை, உங்களுக்கு திருப்தி இல்லாத நிலையில் இருக்கிறீங்க. அப்போ அந்த நேரத்தில் டோட்டல் மைண்டுன்னு ஒன்று இருக்குங்கிறத நீங்கள் ரெகனைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால், அது பார்த்துக்கணுன்னு சொன்னால் நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு திருப்திக்கு வந்துடலாம், ஒரு நிம்மதிக்கு வந்துடலாம். அப்படி ஒன்று உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அலைபாஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். டோட்டல் மைண்டு பார்த்துக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக செயல்படலாம், செய்ய வேண்டியதை மட்டும் எடுத்து செஞ்சுக்கிட்டா போதும். ஐயா, இப்போ நீங்கள் டோட்டல் மைண்ட் கான்சியஸ் மைண்ட் இது ரெண்டும் வேலை செய்யுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் நம்மளால் முடியும் இது சரின்னு நினச்சி தான் நம்ம பண்ணுறோம், அதுலேருந்து அது தவறானதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம இது கான்சியஸாக பண்ணியிருக்கோமா டோட்டல் மைண்டாக பண்ணியிருக்கோமான்றது. ஸோ இப்போ டோட்டல் மைண்டில் பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா?
இல்லை, அதாவது தானாக நடந்துடும். அதாவது டோட்டல் மைண்டு செயல்படும் பொழுது நீங்கள் செய்யுமா வேண்டாமான்லாம் யோசிக்க மாட்டீங்க, அது பாட்டுக்கு செயல் மட்டும்தான் நடக்கும். கான்சியஸ் மைண்டு செயல்படும் பொழுது தான் ஒரு டவுட்ஃபுல்லான செயல் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து செய்கிற செயலை நீங்கள் முழு மனசோட செயல்பட்டீங்கனாலே டோட்டல் மைண்டு செயல்படுது தான். அங்கே வெற்றியாகவும் இருக்கலாம், தோல்வியாகவும் இருக்கலாம். வெற்றி அடைஞ்சாலும் நீங்கள் அதை ஈஸியாக எடுத்துக்கிடுவீங்க, தோல்வி அடைஞ்சாலும் அது பெருசாக நீங்கள் அதனால் பாதிக்கப்பட மாட்டீங்க. அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு போயிடுவீங்க, போயிட்டு நீங்கள் போட்டு செயலை நோக்கி போயிட்டே இருப்பீங்க, ஒரு இடத்துல முடங்கி போக மாட்டீங்க. அந்த மாதிரி நடந்ததுன்னா நமக்கு இப்போது ஒரு தோல்வியிலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது, இல்லை ஒரு லேர்னிங் கர்வ் வருது. இப்போ எல்லாமே டோட்டல் மைண்டு தான் அப்படின்ற காரணத்தில் போனால் அது தப்பாயிராதா? இல்லை தான், நீங்கள் வந்து அதான் அப்போ அப்படி நீங்கள் போகும்போது நினச்சா தான் உங்களுக்கு வந்து திருப்திகரமாக செயல்பட முடியும். நீங்கள் கான்சியஸ் மைண்டிலே இருந்தீங்கன்னா செயலே நடக்காது. நீங்கள் செய்வோமா வேண்டாமான்ட்டே நீங்கள் செயலை கூட புறக்கணிச்சிருவீங்க, செயலே நடக்காமல் போயிடும். நன்றிங்க. ஓகே. ஐயா, அவருடைய கொஸ்டினுடைய கண்டினியூஷன், டோட்டல் மைண்டில் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருப்போம், அது போகிற வழி வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குன்னு சொல்லலாம், திரும்பி வந்துடலாமா? இல்லை அதை போராடி தான் இல்லை, அது வினாடிக்கு வினாடி உங்களுக்கு டோட்டல் மைண்டு செயல்பட்டால் தானே செயல் நடக்கும். எப்போ தப்புனாலே அப்போ நீங்கள் வெளியேறிடுவீங்க, அவ்வளோதான். அதுவும் தானாகவே நடக்கும். அது பின்னாடி வரலாம், வரலாம் பழைய எப்படி நீங்கள் போராடக்கூடாது. வேண்டியிடல, வேண்டிய. இப்போ நம்ம திங்கிங்கில் பண்ணுற விஷயம்லாம் போய் கருமையத்தில் ரெஜிஸ்டர் ஆகுது இல்லையா? அந்த கருமையை வந்து டோட்டல் மைண்டா இல்லை? இல்லை, கருணை இல்லைங்கிறது வந்து அங்கே அது டோட்டல் மைண்ட் வந்து எப்படி செயல்படுனாலும் நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது, அது ஸ்பான்டேனியஸாக நடக்கும். கருமையம், கருமையம், கருமையமா? கருமையங்கிற கான்செப்ட் நாம் சொல்கிறதில்ல. கருமையங்கிறது வேணால் ஒரு அந்த சப்கான்சியஸ் மைண்டை மீன் பண்ணுறதாக இருந்தாலும் இருக்கலாம். சப்கான்சியஸ் மைண்டு தான் நம்முடைய இயல்பு, இயல்பும் அதில் கலந்துருக்கு. டோட்டல் மைண்டில் இயல்பும் ஒரு பகுதியாக இருக்குது. ஐயா, என்னோட கேள்வி திரும்பவும், அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே வந்து நம்மளோட டோட்டல் மைண்டு தான் எடுத்துக்கலாமா? ஏன்னா நீங்கள் சொல்கிறது படி நம்ம இப்போ சப்கான்சியஸ் மைண்டில் இருந்தால் செய்ய மாட்டோம், தடுமாற்றத்தில் இருப்போன்றீங்க. அப்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே வந்து நம்ம டோட்டல் மைண்டோட இதில் போனால் அப்படி அப்படி எடுத்துக்கலாம். மொத்தத்தில் நீங்கள் வந்து செய்கிறதுல வந்து குழப்பமே இல்லாமல் நீங்கள் பாட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டோட்டல் மைண்ட் செஞ்சுட்டு எடுத்துக்கலாம். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்த வரைக்கும், ஸோ மனசு வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ எந்த தாட்ஸ் வந்தாலும், எமோஷன்ஸ் வந்தாலும் அதை நம்ம அது போக்கில் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ளவர் வந்து ஒரு அத்லெட்டிக் ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ அவர் கடைசியாக ஓடிட்டுருக்காரு ஐயா, கடைசியாக ஓடிட்டுருக்காரு. அவர் மாதிரி நிறைய பேர் ஓடிட்டுருக்குறாங்க. அந்த டயர்ஸில் இருக்கவங்களாம் அவர் என்கரேஜ் பண்ணுறாங்க. இது மாதிரி என்கரேஜ் பண்ணும் போது அவருக்கு என்ன ஆகுது, அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த எமோஷன் வந்து வருது, அந்த உத்வேகம்ன்றது வருது. அப்போ அந்த இடத்துல அவர் அது விட்டார்னா அந்த ரேஸை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஐயா. அப்போ அதை அவர் அக்செப்ட் பண்ணாதானே, அந்த ட்ரைவ் ஃபோர்ஸ் அக்செப்ட் பண்ணாதானே, அவர் அதை ஒரு ஊண்டுகோலாக எடுத்தால் தான் ட்ரைவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற உதாரணம் புரியல, என்ன உதாரணம் சொல்கிறார் அவர்? ரேஸா? ரன்னிங் ரேஸு. ஆமாம். இல்லை, என்கரேஜ்மெண்ட்டே டோட்டல் மைண்டு வந்து அது ஒரு டோட்டல் பவர்ஃபுல். அது வந்து நீங்கள் வந்து என்கரேஜ்மெண்ட்டே தேவையில்லை. டோட்டல் மைண்டு செயல்பட்டுன்னு சொன்னால் அது அது இன்னும் அந்த என்கரேஜ்மெண்ட்டும் இன்கார்பரேட்டட் அதில். அதனால் அதுக்கு இன்னொரு ஒரு டெவலப் பண்ணி இன்னொரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு இன்னொரு மைண்டெல்லாம் வேணும்னே அவசியம் இல்லை. டோட்டல் மைண்டே வந்து ஆல் பவர்ஃபுல். அதுக்கு முடியாததை கூட சாதிக்கும். அதனுடைய கெப்பாசிட்டியை மீறி கூட அதை செயல்படும். அதனால் அதுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டே தேவையில்லை. டோட்டல் மைண்டு செயல்பட்டாலே எல்லாமே செயல்படும். அதுதாங்க ஐயா, அவங்க அந்த எமோஷன்ஸை வந்து அவங்க எடுத்துக்கும் போது தான் அந்த உத்வேகம் கிடைக்குது. அந்த சைட்லேருந்து எல்லாம் சியர்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் அவரை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் கடைசியாக ஓடுறவர் அந்த ஒரு எமோஷன் கிடைக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறாரு. அது வந்து அவர் ஒரு ஊண்டுகோலாக கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து அதை அகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம விட்டுணும்னு சொல்கிறோங்களா எமோஷனை? இல்லை, இப்போ அதாவது யாராவது ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து அந்த செயலில் முழு மனசோடு ஈடுபடுறீங்களாங்கிறதான் முக்கியம். என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததை நீங்கள் பயன்படுத்த
என்கரேஜ்மெண்ட்டு என்கரேஜ்மெண்ட்டை வந்து பயன்படுத்தவும் செய்யலாம், பயன்படுத்தாமலும் இருக்கலாம், அது மேட்டரே இல்லை. நீங்கள் வந்து எவ்வளவு இன்வால்மெண்ட் ஆகிறீங்கிறதாம். நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகிறீங்கன்னா டோட்டல் மைண்டோட இன்வால்மெண்ட் தான் அது. அந்த என்கரேஜ்மெண்ட்டு இருந்தாலும் ரைட்டு, இல்லைனாலும் ரைட்டு. உங்களுடைய இன்வால்மெண்ட்டு அதில் முக்கியமானது. அப்படி உங்களுடைய இன்வால்மெண்ட்டுக்கு அடுத்தவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டு உதவி பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமல் இருந்தாலும் இருக்கலாம். அந்த ரெண்டு எப்படின்னு மொத்தத்தில் உங்களுடைய இன்வால்மெண்ட்டு நல்லா இருக்காங்கிறது தான் முக்கியம்.